ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசிஸ் க்ரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பாலக் கீரை கேசரி பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பாலக்கீரை எடுத்து இதை மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த தண்டை மட்டும் பிச்சுட்டு கீரை மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் இந்த லீஃபியெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுருக்கோம். இப்போ இதை எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். விழுதா இப்போ நம்ம அரைச்ச எடுத்ததை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். எந்த டம்ளரில் ரவை போடுறோமோ அதே டம்ளரில் தண்ணியும் சர்க்கரையும் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம ரவையை போட்டு கிளறணும். கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும், கட்டி விழுந்துடாமல். 2 டம்ளர் ரவை சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இது வந்து பாலக்கீரை எதுக்கு எடுத்து வச்சுருக்குறோன்னா, ஃபுட் கலர் சேர்த்துறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிட்டோம்னா உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கேரட்லையும் பண்ணலாம். இந்த டம்ளரில் தான் போட்டிருக்கேன் பாருங்கள், ரவையும் தண்ணியும் சேர்த்துருக்கேன். அதே டம்ளரில் தான் சர்க்கரையும் சேர்க்கணும். இப்போ நான் 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்வீட் எப்படி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலக்கீரையோட சாறு எடுத்து இந்த கீரைக்கு பதிலாக பீட்ரூட் வச்சு செய்யலாம். வயலட் கலர் முட்டைக்கோஸ் வச்சு செய்யலாம். நம்ம இதில் எது செஞ்சாலும் நமக்கு அதோட ஸ்மெல்லாம் ஒன்றும் தெரியாது, பயப்பட தேவையில்லை. இப்போ கெட்டியாகி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் பொடிச்ச ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ காய வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கணும். இப்போ நம்ம பாத்திரத்தில் ஒட்டாமல் வர அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் கலக்கலாம். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய் வேணால் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கணும். இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வருது பாருங்கள். இந்த பக்குவம் நம்ம பாலக்கீரை கேசரி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங்.